பிரிக்க முடியாதது திமுகவும் ஊழலும். சர்க்காரியா கமிஷனே வியந்த விஞ்ஞான ஊழல் செய்த கூட்டம். கூவத்தை சுத்தம் செய்கிறோம் என்று கூறி முதலை மீது பழிபோட்டு ஊழல் செய்தவர் கருணாநிதி. உலகமே காரி துப்பிய ஊழலாக உருவெடுத்தது ஆ ராசாவின் 2G ஊழல். கனிமொழியும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறை சென்று வந்தவர். தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் சட்ட விரோதமாக 100க்கும் மேற்பட்ட தொலைபேசி இணைப்புகளை பயன்படுத்தி ஊழல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஊழல் வழக்கில் பொன்முடிக்கு தண்டனை அளிக்கப்பட்டு இடைக்கால தடையில் உலா வருகிறார். இதைத் தவிர செம்மன் கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ளார். அதிமுகவில் அமைச்சராக இருந்தபோது ஸ்டாலினால் ஊழல் மன்னன் என்ற பெயர் சூட்டப்பட்டு ஆதாரப்பூர்வமாக இவர் ஊழலை வெளிக்கொண்டு வந்தேன் என்று ஸ்டாலின் சொன்ன வழக்கில் தீர்ப்பு வந்து தற்போது திமுக அமைச்சரவையின் அதிகார மையமாக இருந்த செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சிக்கலில் உள்ளார். எப்போது சிறை செல்வாரோ? திண்டுக்கல் ஐ பெரியசாமியின் ஊழல் வழக்கும் தூசி தட்டி எடுக்கப்பட்டுள்ளது. எப்போது சிறை செல்வாரோ? திமுக கட்சியில் உயர் பதவி வகித்த ஜாஃபர் சாதிக் கஞ்சா வழக்கில் என்ஐஏ கஸ்டடியில் பல விஷயங்களை சொல்லியுள்ளார். அவரோடு தொடர்பில் இருந்த இன்னும் எத்தனை பேர் சிறை சொல்ல இருக்கிறார்களோ? அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை சம்மன் கொடுத்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இதில் மணல் கொள்ளை குற்றச்சாட்டும் இவர் மேல் எழுந்துள்ளது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்று ஊழல் செய்தவர்கள் நேர்மையாக ஆட்சி புரியும் பிரதமரை பார்த்து ஊழல்வாதி என்று கூறுவது அயோக்கியத்தனமில்லையா? ஊழல்வாதிகளுக்கு உங்கள் ஓட்டா?